பிரைஸ் லார்ட், ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலிலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலிலூயா. ஆமை. இந்த மாலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த மாலை வேளையில கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹலிலூயா. ஆமை. இந்த ஆவிக்குரிய போர்க்களம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், அதுவும் சத்திய பாதை டிவியின் மூலமா அங்க பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்களுடைய பரமபிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட சத்தியத்தை ஆராயும்படியாய், உங்களுடைய சத்தியத்தில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தரைங்களுக்கு வைத்திருக்கிற இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமே. இந்த நாளில் கூட இந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் உள்ள காரியங்களை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள, பகிர்ந்து கொள்ள, ஆமே அதுலேருந்து அநேக காரியங்களை, ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரைங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரமே பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறது நல்ல பிதாவே. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமே. உங்களை பார்ப்பதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார், தொடர்ந்து செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆமே. அவர் நமக்காய் செய்த ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு நமக்கு பலனை தந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் கூட ஆவிக்குரிய போர்க்களம் என்று சொல்லும் போது, ஆமே, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அநேக போர்க்களங்களை நாம் சந்தித்து வருகிறோம். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான காரியங்களை நாம் சந்திக்கிறோம், அதை வந்து மேற்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த நாளில் உங்களுக்கு அதுல ஒரு சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய், கர்த்தர் இடத்துல சொன்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. வாசிப்போ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. 38ல் இருந்து 42 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றான். ஹல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் கூட ஆமே இந்த 5 வசனத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதிலும் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசக்கூடிய தலைப்பு தேவையானது ஒன்றே. ஹல்லேலூயா. ஆமா. இங்க நடக்கக்கூடிய இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பிரயாணமாய் போகிறார். அப்போ ஒரு கிராமத்துல வர்றாரு. அந்த கிராமத்துல பாருங்க, மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிகள் இருந்தாங்க. அந்த சகோதரிகள் பாருங்க, அவருங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தாளியா போறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தாளியா போகும்போது, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, இல்ல ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படிங்கும் போது, நமக்கு அநேகருக்கு எப்படி இருக்குமோ, ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு சிலருக்கு ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு இருக்கு. வந்துட்டாங்களேன்னா நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா நமக்குலாம் அது நல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு உறவினர்கள் வரும்போதோ இல்ல நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரும்போதோ நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, நமக்கு அன்பு பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப பாருங்க, அது போலதான் இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், எங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படிங்கிற அந்த அளவு கடந்த சந்தோஷம் இருக்கிறது. அதுல பாருங்க, இங்க அவள் இயேசுவின் பயாறு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மரியாள் பாருங்க, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டிருக்கிறான். ஆனா மார்த்தாள் பாருங்க, ஐயையோ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது செஞ்சாகணும், அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ, இது பிடிக்குமா அது பிடிக்குமா, அவருக்கு டீ வச்சு கொடுக்கணும், காஃபி வச்சு கொடுக்கணும், அதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான யோசனையில மார்த்தாள் பற்பல வேலைகள்ல சிந்தித்து கொண்டிருக்கா. இங்க பாருங்க, நம்ம ஒன்னு சிந்தித்து பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக வந்திருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எல்லாமே அவங்க சாப்பிட போறதில்லை,
டீ காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நீங்க என்னென்ன வச்சாலும் அவங்க ஏதோ ஒண்ணுதான் குடிக்க போறாங்க. அல்லேலூயா. அது நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இங்க வந்து இயேசு கிறிஸ்து எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை, ஆனா மார்த்தாலோ அவரை கவனிக்க வேணும்னு சொல்லி, அவரை நல்லா உபசரிக்க வேணும்னு சொல்லி அவர் பல காரியங்களை செய்வதில் ஆர்வமா இருந்தா. இப்ப பாருங்க, நம்ம ஒரு சாதாரண இந்த உலக பிரகாரமா எடுத்தாலே ஒரு நம்ம எவ்வளவு சாப்பிட முடியும், ஒரு மனுஷனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் சாப்பிடும். நம்ம எவ்வளவோ பதார்த்தங்கள் வச்சிருந்தாலும் அவங்களால முடிந்தது மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா நம்ம இந்த உலகத்துல இது போலதான் நமக்கு அநேக காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம், ஆனா நமக்கு தேவையானது ஒரு சில காரியங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா எல்லாம் இப்ப ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கே போறோம்னு வைங்க, ஒரு விருந்துக்கு போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க எவ்வளவு 50 ஐட்டம் கூட இருக்கலாம், ஆனா நம்ம சாப்பிட முடிஞ்சது மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு மனித ரூபத்துலதான் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அப்ப மனிதனா இருந்த போது அவருக்கு அந்த இடத்துல அவருனால முடிஞ்சது சாப்பிட முடியுங்கிறது கொஞ்சம் தான். இருந்தாலும் மார்த்தால் பற்பல காரியங்களை செஞ்சு அவரை கவனிக்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒண்ண மரியாள் அங்க செய்து கொண்டிருந்தார். அதுதான் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாலும் வந்து இயேசு கிறிஸ்துவ நல்லபடியா கவனிக்கணுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா மரியாள் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உலக பிரகாரமான காரியத்து மேல வாஞ்சை வைக்காம அவருடைய வார்த்தையின் வசனத்துல அவர்கிட்ட வருகிற அந்த ஒரு ஜீவ வார்த்தையை, அந்த ஒரு ஜீவ வசனத்தை, அந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமா அந்த ஒரு வாஞ்சியில அவர் பாதத்தறிய உட்கார்ந்திருக்கேன். இதுல ரொம்ப நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதனால ரெண்டு பேருமே அவரை வந்து திருப்திப்படுத்ததான் விரும்புறாங்க. ஒருத்தங்க வந்து இந்த அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி அவரை வந்து அவரை போஷித்து அவரை திருப்திப்படுத்துவாங்க. ஆனா இன்னொரு மரியாள் பாருங்க, அவன் வந்து ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற காரியங்களை அப்படியே பெற்றுக்கொண்டு அதன் மூலயமாய் அவ வந்து திருப்தி அடையும்படியா இருக்க. இதனால நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஆமே நம்ம வந்து சில காரியங்களை இந்த உலகத்துல நம்ம சில காரியங்கள மிக தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருக்கும்போது நம்ம ஒரு கர்த்தருக்குள்ள உறுதியாய் நிற்பதற்கு நமக்கு உதவியா இருக்கும். முதலாவது காரியம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதா இருக்கணும். விசுவாசம் மட்டுமல்ல அவருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கணும். கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல அவருக்கு பயந்தவர்களா இருக்கணும். அப்போ ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிந்து விசுவாசித்து பயந்து இருக்கும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே பெற்றுக்கொள்வோம். அந்த பெற்றுக்கொள்ளுற காரியத்துல அப்படியே நடப்போம். அந்த நடக்கிற காரியத்துல கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த மார்த்தாள் மரியாள் சகோதரிகள் தான் இருந்தாலும் பாருங்க, ஒருத்தி இப்படி இருக்கா இன்னொருத்தி இப்படி இருக்கா. அப்ப மார்த்தாள் வந்து வசனத்தை கேட்கிற, மரியாள் அவருக்கு உபசரிக்கணும். அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நாட்கள்லயோ இப்போ உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம உலகத்திலேயே நம்மளை பிஸியா வச்சுக்கொள்ளவும் முடியும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்றோம், நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த சாய்ஸ் இருந்துச்சு. ரெண்டு பேருமே பேசாம உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கலாம் வசனத்தை, ஆனா கவனிக்கல. மரியாள் மட்டும்தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நாள்ல நம்முடைய இருதயம் எதை தேடுகிறது, நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, நமக்கு தேவையானது எது என்பதை நாம் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த நாள்ல நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நிறைய காரியங்கள் இந்த நாள்ல கூட நம்மளை வந்து தேவனை விட்டு விலகுவதற்கு, நமக்கு பிஸி பிஸி பண்றதுக்கு பிஸியா இருக்க வைப்பது நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை எல்லாம் விட்டு விட்டு எது நமக்கு முக்கியம் என்று நாம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்ன, அவர்ல விசுவாசிச்சு அவர்கிட்ட என்ன கிடைக்கும், அவரை கீழ்ப்படிந்து அவருக்கு மேல வைத்திருக்க அந்த பயம், இதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார், கர்த்தர் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறார், நம்ம கூட என்ன காரியங்களை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தோம்னா கட்டாயம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனா நம்ம பிஸியாவும் வச்சுக்கலாம், ஆனா சரி நோ எவ்வளவு சொல்ல வந்திருக்காரு நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப நம்ம வந்து ப்ரையாரிட்டை பண்றது, அப்ப நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல நம்ம எது நமக்கு தேவை அப்படிங்கிறது, தேவையானது எது என்பதை நம்ம சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருக்க வேண்டும். லூக்கா 10:7 பாருங்க, அங்க ஒரு வசனம் சொல்லுது, அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள், வேலையா தன் கூலிக்கு பாத்திரவனா இருக்கான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள், அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிராமத்துக்கு போகும்போது நீங்க என்ன செய்யணும், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது அவர்கள் கொடுக்கிறதை புசித்து குடியுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ
ஆண்டவர் இங்க வந்து கொடுக்கறத புசித்து குடியுங்கள்னு சொல்லிட்டு அங்க போய் மாத்தாள் மரியாதை வீட்டுல எனக்கு பல விதமான காரியங்கள் வேணும்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா மாத்தாளுக்கு அவர் நல்லா கவனிக்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம். அப்போ அவருக்கு நிறைய காரியங்கள் அவர் கவனிச்சு அவர் நல்லா உபசரிக்கணும் அப்படிங்கிறது, அது அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒன்றை தான் மரியாதை வாஞ்சிச்சான். அப்ப இந்த நாள்ல நம்ம இந்த உலகத்துல பல விதமான ஐயோ ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆலயத்தை கட்ட வேண்டும், இப்படிப்பட்ட பெரிய ஒரு டெக்கரேஷன் பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ண வேண்டும், அதெல்லாமே தேவைதான். ஆனா அதை காட்டிலும் மேலானது அவர் வசனத்தை கேட்க வேண்டும், அவர் வசனத்துல பயந்திருக்க வேண்டும், அவர் வசனத்துல விசுவாசிக்க வேண்டும், அவர் வசனத்துல கீழ்ப்படிய வேண்டும், அவர் வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் இந்த நாள்ல சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த ஆலயமெல்லாம் அழகா நம்ம கட்டிட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இன்னும் அப்படி இப்படின்னா நல்லா பெரிய காரியங்களை வச்சுட்டு, ஆனா கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை நாம் விட்டு விட்டோம் என்றால் நம்ம வந்து ரொம்ப சரியான ஒரு பாதையில் நம்ம போறதா இருக்காது. அல்லேலூயா. இதனால நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து அவருடைய வசனத்தை கீழ்ப்படிலாம் நாம் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளும் போது, அந்த விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கும் போது, அவருடைய சத்தியத்துல இன்னும் பலன் கொள்ளும் போது, ஆமே நம்ம அந்த ஆலயத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டாம், அநேகர் அதை கேட்டு அதை அறிந்து கொள்வார். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கி தருவார். இந்த நாள்ல சிந்தித்து பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எதற்காய் அழைத்திருக்கிறார், எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது நீங்க சிந்திக்கணும், நமக்கு தேவையானது எது. இந்த நாள்ல உலகத்துல எல்லாமே இருக்குங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறீங்க, அங்க வந்து பல விதமான பொருட்கள் இருக்கலாம், பல விதமான பொருட்கள், ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன தேவை அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாமே நம்ம வாங்க போறது இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்க எடுக்க போறீங்க. அப்போ தேவையானது எது என்பதை நாம் தான் செலக்ட் பண்ணோம். அப்போ இந்த நாட்கள்ல நமக்கு தேவையானது எது? அந்த மாத்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட மாத்தாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனா மாத்தா அந்த நல்ல பங்கை விட்டு விட்டாள். இந்த நாள்ல சிந்தித்து பாருங்க, நம்முடைய பங்கு நல்ல பங்கா இருக்குதா? நம்முடைய பங்கு நம்ம செலக்ட் பண்ண பார்ட் வந்து ஒரு கரெக்டான பார்ட்டா? நம்ம செலக்ட் பண்ண ப்ரையாரிட்டி பண்ண ஒரு காரியம் வந்து அது சரியானதா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த நாள்ல நம்முடைய காரியங்கள் இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துங்க, ஆலயத்திற்கு போவது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்குதா, இல்ல வேற காரியங்களுக்கு நம்முடைய ப்ரையாரிட்டியும் முக்கியப்படுத்துறோமா? நம்ம முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு விசேஷத்திற்கு போறதா, இல்ல ஆலயத்திற்கு போறதா, இல்ல ஒருத்தர் சந்திக்க போறதா, இல்ல யாரோ ஒருத்தரை போய் நம்ம அந்த அழைக்க போறதா? இது போல நிறைய காரியங்கள் இருக்குல்ல உலகத்துல. ஆனா நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நமக்கு எது தேவை அப்படிங்கறத நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த நாள்ல. ஆமே இன்னும் இதுல வந்து உள்ளான அர்த்தத்திலேயோ வெளிப்புற அர்த்தத்திலயோ நாம சிந்தித்து பார்த்தோம் என்றால், நமக்கு தேவையான அந்த வசனம், நமக்கு தேவையான அந்த வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை நம்ம வைராக்கியம் உள்ளவர்களா இருக்குன்னா நம்ம அதை இருக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை இருக தாமே பிடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும்னா அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் இன்னும் பலன் கொள்வதற்கு நம்ம இன்னும் வைராக்கியமா இருக்குன்னா அந்த தேவையான அந்த வார்த்தையை நம்ம இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள, அந்த இன்னும் அதிகமாய் அதுல கிட்டி சேர வேண்டும். அப்போ இந்த இடத்துல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆனா பாருங்க மார்த்தால் என்ன சொல்றா, மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அப்ப பாருங்க மார்த்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்றார், ஏ ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்து இங்க வந்து நான் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு இங்க வந்து கவலை இல்லாம இருக்கிற சகோதரி வந்து எப்படி இருக்கா, வந்து வருத்தம் அடைக்கிற, எனக்கு வருத்தம் அடைய செய்கிறது, நான் பல வேலை செய்யறேன், அவ இப்படி இருக்கிறத பார்த்தா உனக்கு கவலை இருக்கு, கவலை இல்லையா, என்னை தனியா அங்க வேலை செய்ய விட்டு வந்து இங்க வந்து கோந்துருக்க பார்த்தா உனக்கு கவலை இல்லையா அப்படிங்க. ஆனா அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலயோ அநேக குழப்பமான காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தேவையான ஒன்றை நம்ம விட்டு விட்டு நமக்கு தேவையில்லாத அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்துல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு எது தேவையோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ, கர்த்தர் நம்ம எதற்காக இந்த உலகத்துல பயன்படுத்துகிறாரோ, எதற்காக கொண்டு வந்தாரோ, எதற்காக சிருஷ்டித்தாரோ, அந்த காரியத்தை முன்னிறுத்தி
அதற்காக நாம் செயல்படுவர்களாய் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்ல ஒரு தெளிவு உண்டாகும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், நமக்கு ஒரு வழி பிறக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டு விட்டு நம்ம தேவையில்லாத அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். கலங்கி என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, நாளைக்கு எப்படி ஆகுமோ, இனி சூழ்நிலைகள் எப்படி மாறுமோ, இப்படி ஆயிடுச்சு, மூன்றாம் மலை நாலாம் மலை அப்படி இப்படின்னு அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் சொல்றாரு, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒன்று, அந்த தேவையானது ஒன்று தான் உனக்கு தேவை. அந்த தேவையானது ஒன்றை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஏன் பட்டுன்னு கவலைப்பட்டிருக்க. இந்த நாள்ல எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது எது என்பதை நீங்க மிகவும் தெளிவாய் அறிந்து, அந்த தேவையான ஒன்றை விட்டு விட்டு மற்றதெல்லாம் குறித்து கவலைப்படும் போது அது அநேக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சில நெருக்கங்களையும் நமக்கு உண்டு பண்ணுகிறது. இப்படி இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்படுவோம், பல விதமான இன்னல்களுக்குள்ளாய் நாம் மாட்டிக்கொள்வோம். ஆனா நமக்கு தேவையான ஒன்றை நாம் நல்ல பங்கை நாம் பிடித்து கொண்டோமானால் அதுல நாம பலன் பெறுவோம். அந்த வார்த்தையில் தேவை ஏன் மாத்தாள் அது இப்படி கலங்கி கொண்டிருக்கோம், மரியாள் இன்னுமே கவலைப்படாம கொண்டதனா மரியாளுக்கு தெரியும் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில பலன் இருக்குது, அந்த வார்த்தையில ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் இருக்குது வந்து மரியாளுக்கு தெரிஞ்சது நிமித்தமா தான் அவன் மரியாள் தைரியமா போய் அவர் பாதத்தருகே உட்கார்ந்து. அதுதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல அந்த நல்ல பங்கை நாம தெரிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த நல்ல பங்கு நமக்கு தேவையா? அப்போ இந்த நாள்ல உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம என்ன பிஸியா வைத்து கொண்டாலும் அதையெல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு நமக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல பங்கு, அந்த போர்ஷன், நமக்கு வைத்திருக்கிற அந்த போர்ஷன், அந்த பெஸ்ட் போர்ஷன் நம்ம பிடித்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. ரோமர் 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். விசுவாசிக்கணுங்க, அவரிடத்துல இருக்கிற அந்த வார்த்தையில பலன் இருக்கிறதுன்னு நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். அவரிடத்துல அந்த வார்த்தையிலிருந்து வருகிற அந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போதான் விசுவாசிக்காவிட்டால் விசுவாசியாக எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். அப்போ இந்த மரியாள் கேள்விப்பட்டிருக்கிறார், மரியாள் விசுவாசிக்கிறார், அதனாலதான் அவரை தொழுது கொள்ளுகிறார், அவர் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறவர்களாய், நம்ம வந்து தொழுது கொள்வர்களாய், அவரை குறித்து கேள்விப்பட்டவர்களாய், அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை குறித்து அறிந்தவர்களாய் இருப்போமானால் கட்டாயம் விசுவாசிப்போம், கட்டாயம் அதன் மூலமா வருகிற ஆசீர்வாதம் நமக்கு அறிந்திருப்போம். அது அறிந்திருந்தோமானால் அந்த நல்ல பங்கை நம்ம ஒரு நாளும் விட மாட்டோம். நமக்கு தேவையானது அந்த ஒன்றை நம்ம விடவே மாட்டாங்க, அதை விருக பிடித்துக் கொள்வோம். சில நேரங்கள்ல அதை நம்ம மறந்து விடுகிறோம், சில நேரங்கள் அதை பொருட்டா எண்ணாம இருக்கும் போதுதான் அந்த விசுவாச குறைவு நம்ம இடத்துல உண்டாகிற போதுதான் உலக காரியங்களை நாம அதிகமாய் ஈடுபாடு செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பண்ணுங்க. இதுல நாம் மிக தெளிவா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 10:17 பாருங்க, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்துல அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது அப்படிங்கும்போது அந்த வசனத்தை கேட்பதற்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? அப்ப தேவனுடைய வார்த்தையில நம்ம தெளிவாய் சொல்லுகிறது, மரியாள் அவருடைய பாதமத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் சொல்லுவேன், உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படி சொல்லுங்க. அப்போ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்ததா ஆண்டவர் சொல்றாரு, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு எப்படியாமா ஆத விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வரணும்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்க வேண்டும் இல்லையா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்னும் அதிகரிக்கும்னா அந்த ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு நம்ம அந்த வசனத்தை கேட்பதற்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுது. அந்த வசனத்தை இன்னும் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை இன்னும் இருக பிடித்து கொள்ளும் போது நமக்கு அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெறுவோம், அதுல இருந்து நம்ம பெரிய மாற்றத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நாள்ல கூட அவை நம்ம கேட்க வேண்டும், வசனத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும், வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 19:19
பதினாறாவது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், என் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகொள் என்றார். ஆமா, நல்ல போதகரேன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப பாருங்க, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்பார். அப்ப நல்ல போதகரேன்னு சொன்னது கூட, நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை நல்லவன் என்று, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் அப்படிங்கிறார். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகள்னா என்னங்க? அவருடைய வசனம் தான். அந்த வசனத்தை கை கொண்டு, அந்த வசனத்தை விசுவாசித்து, அந்த வசனத்தின்படி நடந்து, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, நான் ஏற்கனவே சொன்ன போல அதை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், அதை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல நடக்க வேணும். அந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தார். வல்லவர். அப்ப பாருங்க, பிரவேசிக்க விரும்பினா, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கை கொள் அப்படிங்கிற. இந்த நாள்ல கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாய் நாம் இருக்க, நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்படி நடக்கிறவர்களை நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம கர்த்தர் பணிநடத்தவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். நம்முடைய பங்கு தேவன் இடத்துல எப்பொழுது இருக்கணுங்க? என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். தேவன் யாரு? அவரு என் பங்குமாயிருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என் நாளில் கூட நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். அவன் எப்படியாம என் மாம்சம் என் இறுதியும் மாண்டு போகிறது, இந்த உலகத்துக்குரிய சரீரங்கள் மாண்டு போகலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த ஒரு உறவு ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். ஒரு கற்பனைகளை கை கொள்ளும், ஒரு வசனத்துக்கு கீழ்படியணும். அப்படி இருப்போமானால் கர்த்தர் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் எல்லா காரியங்களும் நமக்கு செய்து கொடுப்பார். அவரே என் பங்கு, அவரே நமக்கு எல்லாவை பங்காய் இருக்கிறார். புலம்பல் 3:24 வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், நம்முடைய ஆத்துமா சொல்லணும். அவரு தான் என் பங்கு, அவரு தான் எனக்கு எல்லாமே, அவருனாலதான் எனக்கு எல்லாமே நடக்கிறது, அவருனாலதான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறவளாய் இருப்போமானால், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நம்பிக்கை இருக்கும்போது அதை சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் தான் என் பங்கு, அவர் தான் என்னுடைய பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, எந்த அளவுக்கு அவர் மேல நம்ம நம்பிக்கையாயிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை துணையார் சொல்ல, நம்முடைய பெஸ்ட் மை பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க, நம்முடைய பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், அவங்க மேல நம்ம விசுவாசிக்கிறோம், அவங்க மேல இன்னும் அதிகமா நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனாலதான் அவங்களை தைரியமா நம்ம சொல்லுகிறோம். அப்போ நம்பிக்கை அதை அது போலதான், ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தேவனை நம்ம வந்து, அவரே என் பங்கு, அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல சிந்தித்து பாருங்க, நமக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல இவரை போல நம்மளை பாதுகாக்க, இவரை போல நம்மை வழிநடத்த ஒரு மணிங்க. கொலேசியர் 1:12 வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தழுவுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படியாமா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்துல இருக்கிற நம்மளை ஒளியின் இடத்துக்கு கொண்டு செல்ல ஒரு ஆயத்தமாயிருக்கிறார்.
அப்போ அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கணும். அதுதான் நமக்கு தேவைங்க. நம்ம இன்னும் இருளில் இருக்குது, அவர் பிரியமல்ல, அந்த ஒளியின் இடத்தில் கொண்டு செல்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்போ நமக்கு தேவையானது எது? இருளை நோக்கி ஒரு பயணமா, ஒளியை நோக்கி ஒரு பயணமா? அப்போ நம்ம நம்மளை எந்த தேவை, நம்மளுடைய வாழ்க்கையில எது இனி நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன அப்படிங்கிறது நாம் மிக தெளிவா இருக்க வேண்டும். அப்போ எது நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையை நம்ம கொண்டு செல்லுது? அப்போ இந்த நாள் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம யோசித்து பார்த்தோமானால் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வழிநடத்தி இருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சில நேரங்கள்ல சிந்தித்து பார்த்து ஐயோ நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்துருவீங்க, ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் பாதர் பாடுறாரு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாருங்க, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதற்கு, அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பை எப்படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமா என்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கூட அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். சிந்தித்து பாருங்க, கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது. இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ நமக்கு எது தேவைங்கிறது நம்ம அறிந்திருக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தேவையானது எது? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்காங்க. ஆமை நமக்கு தேவையானது, ஆமை நல்ல காரியங்கள் இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குது. நல்ல காரியங்கள் நம்ம தேவைகளுக்கு தேவையற்றது இருக்குது. எதை நம்ம சூஸ் பண்ணணும்? மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வர்களா இருக்கிறோமா, இல்ல மார்த்தாலை போல நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம பிரியப்படுவர்களா இருக்கிறோமா? தவறில்லை, இருந்தாலும் அது நமக்கு தேவையான அளவு தேவைதான். அதுக்குன்னு பணம் இருக்க வேண்டாம், பொருள் வேண்டாம் நம்ம இருக்க முடியாது. ஆனா அதை காட்டிலும் மேலான ஒன்று அந்த வசனத்தை முதலாவது நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு மற்ற காரியங்கள் நம்ம தேவையான அளவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இது ரெண்டுல எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வசனத்தை முதலாவது கற்றுக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அதை தேடுங்க, பின்னாடி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேரும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் கூட சிந்தித்து பாருங்க, எனக்கு பிரியமானவங்களே நமக்கு தேவையானது எது என்பது நீங்க தான் இந்த இடத்துல நீங்க சிந்தித்து பாருங்க. தேவையானது எது, நமக்கு தேவையான காரியம் என்ன, தேவையான ஒன்று எது அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்தித்து பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா கர்த்தர் நம்ம மேல வைத்த காரியங்களை ஒவ்வொன்றாய் நீங்க புரிந்து கொள்வீங்க, அறிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து மிக தெளிவாய் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். ஒன்னு தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எப்படியம்மா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி, அதாவது பாருங்க, சரீர நம்ம உலகத்துக்குரிய இந்த சரீர உலகத்துக்குரியது, இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா பாருங்க, தேவ பக்தியான இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது, அப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல, அப்ப தேவ பக்தி நம்ம இடத்துல அதிகரிக்கிறது, முதலாவது விசுவாசம் நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கணும், அடுத்து தேவ பக்தி நம்ம இடத்துல அதிகமாயி இருக்க வேண்டும். அப்ப தேவ பக்தி நமக்குள்ள மிக தெளிவாய் அதிகமாய் இருக்கும்போது அந்த வசனத்துல உறுதியாய் பற்றிக்கொள்வோம், அந்த வசனத்துல உறுதியாய் நினைத்திருப்போம், அந்த வசனத்துல உறுதியாய் சாய்ந்து அதன்படி நடக்கிறவர்களா நம்ம இருப்போம். அப்போ தேவ பக்தி நம்ம இடத்துல குறைவு ஏற்படும் போது சில நேரங்கள்ல அந்த ஆண்டவருக்கு செலவிடுகிற நேரத்தை செலவிடாம இருப்பது, ஜெபிக்கிற நேரத்தை விட்டு விடுவது, வேதம் வாசிக்கிற நேரத்தை விட்டு விடுவது, உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம நாம ஈடுபடுத்திக் கொள்வது, இதெல்லாம் வரும்போது தேவ பக்தி நம்ம இடத்துல குறை உண்டாகுது. அப்போ
தேவத்தை குறைவு என்பது நம்ம வராதபடி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நம்ம தெளிவாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தேவ பக்தி இந்த ஜீவனத்துக்கு மட்டுமல்ல பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. இதற்கு பின்னாடி வருகிற அந்த மெத்திய ஜீவனுக்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. அப்ப அந்த தேவ பக்தி இப்பொழுது நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல செய்யும் போது அது நம்ம இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த நாட்கள் மட்டும்தான் நமக்கு உதவியா இருக்கும். ஆனா தேவன் மேல வச்சிருக்க அந்த பக்தியும் வைராக்கியம் இருக்குமானால் அது பின்வரும் ஜீவனுக்கும் அது உதவியாயிருக்கும். அப்போ சில காரியங்கள் சிந்தித்து பாருங்க. அற்ப பிரயோஜனமான காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவிடுகிறோமா? கர்த்தரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள அதே காரியங்களை விட்டு விட்டு அற்ப பிரயோஜனம். இந்த காலத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு அநேக காரியங்கள் வந்து டிவி மொபைல் அவை பல விதமான சோசியல் மீடியாஸ் இது போல அநேக காரியங்கள் என்னையும் சேர்த்து சொல்றேன். இப்ப பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து பிசாசு வஞ்சித்து நம்மளை வந்து தேவனுக்கு நேராய் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் இருக்காம நம்மளை தடை செய்து நம்மளை அவர்களுக்கு விலகிய செய்கிற சில காரியங்களை நம்ம ஈடுபடுத்துகிறோம். அதை நாம் முற்றிலுமாய் அகற்றி விட்டு அற்ப பிரயோஜனமான காரியங்களை நாம் முற்றிலுமாய் அகற்றி விட்டு தேவனிடத்துல நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்தவர் ஆயிட்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தவர் ஆயிட்டவர். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை நாம் செலக்ட் பண்றோம், நமக்கு தேவையானது எது? உலகத்துல எல்லாமே இருக்கிறது போல ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் இருக்குது, ஆனா எதை செலக்ட் பண்றோம்? தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்குதா? முதல்ல அந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருடம் 20 வருடம் முன்னாடி எல்லாம் இன்னும் முழங்கால் படியிடாம ஜெபிக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த நாட்கள்ல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுனா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், நடந்து ஜெபிக்கிறோம், நடந்து கூட பிற சில நேரங்களை ஒத்துக்கலாம், சில நேரங்களில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், முழங்கால் படிடுவது கூட முடியவில்லை. அப்போ தேவ பக்தி என்பது குறைவுபட்டு வருகிறது. அப்போ அந்த தேவ பக்தி நம்ம இடத்துல வேணும். அப்போ நம்ம எது தெரிந்து கொள்ளுகிறோம், நம்ம எந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோம், அதை சிந்தித்து பாருங்க. தேவ பக்தி எங்க போகிறது சிந்தித்து பாருங்க. எனக்கு பிரியமானது, ஆவிக்குரிய ஜீவியத்துல அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் போர்க்களங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது? உலகத்துக்குள்ள மட்டும்தான் போர்க்களங்கள் இருக்குல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனா அந்த போராட்டங்களை நாம் முறியடித்து ஜெயிக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம யுத்தத்துல நம்ம பிறர் பெற்றவர்களாய் நம்ம முன்னின்று நிற்கிறவர்களாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம உறுதியாய் நின்று செயல்படுகளா இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் இந்தினு அப்பொழுது இல்லாதவங்களுக்கு அப்போ முதலாவது அந்த பக்தி நம்ம இடத்துல உண்டாக வேண்டும் என்பது நம்ம ஒருபோதும் மறந்து போகிறார். யோவான் 10:28-29 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. எப்படியாமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை ஒரு காலம் ஒருவரும் நம்ம இடத்துல இருந்து பறித்துக் கொள்ள முடியாது, அதை வேற யாரும் பறித்துக் கொள்ள முடியாதுங்க. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுகிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், மறைந்து போகும், கெட்டு போகும், அவை நம்மளை விட்டு அகன்று போகும். ஆனா தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அதுதான் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாருமே பெரியவராக அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும். அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற நம்ம ஆயத்தமா இருந்தோம்னா கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்தி வழிநடத்துவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்போ இந்த நாள்ல நம்ம எதை வாஞ்சித்திருக்கிறோம், எதை நாம் பிரயாசப்பட்டுருக்கிறோம், எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காய் சிந்தித்துக் கொண்டிருக்கோம், சிந்தித்து பாருங்க. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம வாஞ்சிக்கணும். அந்த நித்திய ஜீவன் நம் வாழ்க்கையில தேவைப்படும். அந்த நித்திய ஜீவன் நமக்கு முக்கியமா இருக்கிறதா? அந்த நித்திய ஜீவனுக்காய் நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமை நமக்கு தேவையானது எது? அந்த தேவையான ஒன்று எது? ஆண்டவருடைய பாதம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய நித்திய ஜீவன், ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யம். இல்ல இந்த உலகத்துக்குரிய காரணம் தேவையானது எது?
நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அவருடைய பாதம், அவருடைய வசனம், அவருடைய சமூகத்தில் நம்ம போய் சேர்வது. அப்போ இந்த நாளில் கூட சிந்தித்து பாருங்க, நமக்கு தேவையானது எதுங்கிறது நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த நாளில் கூட நம்ம வந்து நமக்கு விட்டுடுபடாத நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளுங்க. நல்ல பங்கை நமக்காய் வைத்திருக்கிறார், அத்தனை பெஸ்ட் பார்ட் நமக்கு வச்சிருக்கிறார். அதை விட்டு விட்டு ஏதோ உடஞ்சு போனதும் அழிஞ்சு போனதும் அழிஞ்சு போகிற காரியத்தை நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம்? நமக்குன்னு பெஸ்டா வச்சிருக்கிறாரு, அந்த பெஸ்ட்டை விட்டுட்டு நம்ம ஏன் ஏதோ ஒன்னு போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? சிந்தித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவ பாருங்க, இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பெஸ்ட் கிஃப்ட கொடுக்கறதா இருக்கும். எந்த இடத்துல நம்ம எந்த போர்ஷன் நம்ம செலக்ட் பண்றோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாள்ல நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம சரியான காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 15:12 அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்ப இங்க ரெண்டு குமாரர்கள் இருக்காங்க. அந்த குமாரன் இளைய குமாரன் என்ன சொல்லுகிறான்? ஆஸ்தியில எனக்கு வர்ற பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இந்த நாள்ல பாருங்க, உலகத்துக்குரிய காரியங்களை அந்த பாட்டுக்கு வேணும்னு சொல்றவங்க பெஸ்ட் பாட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல செவி பாகமா கொடுங்க, ஒருத்தருக்கு நல்ல பாட்டு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ அவன் மோசமான பங்கு வேணும்னு அவன் கேட்டிருக்க மாட்டான், நல்ல பெஸ்டா வேணும்னு கேட்டிருப்பான். ஆனா அந்த தகப்பனுக்கு தெரியும், இவன் போய் அந்த ஆஸ்தியெல்லாம் செலவழிக்க போறான், ஆஸ்தியெல்லாம் வந்து அழிக்க போகிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நல்ல பங்கைதான் கொடுக்குறான். ஏன்னா தகப்பனுடைய அன்பு அவ்வளவு பேர்பட்ட அன்பா இருக்கிறது. தகப்பனுடைய அன்பு அந்த அளவுக்கு அவன் மேல வைத்த பாசம் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு பெஸ்ட் தர வேண்டும் நினைக்கிறார். நம்ம அதை சரியா செயல்படுத்துறோமோ சரியா செயல்படுத்தலையோ அது எல்லாம் நெக்ஸ்ட். ஆனா நமக்கு பெஸ்ட தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா பாருங்க, அவன் போய் அழிச்சு ஆஸ்தியெல்லாம் அழிச்சுட்டா அழிச்சு எல்லாம் திரும்பி வந்தான், அது இருந்தாலும் அந்த தகப்பன் அவன் விட்டு கொண்டான். ஏன்னா அந்த தகப்பனுக்கு அவன் மேல வைத்திருந்த அந்த ஆஸ்தியை காட்டிலும் அந்த அன்பு மேலானதாய் காணப்பட்டது. இந்த நாள்ல நம்ம இடத்துலயே கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார், நம்ம இடத்துலயே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை வழிகாட்டி வருது, நம்மளையும் பயன்படுத்த நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் பலப்படுத்தி தாங்கி வழி நடத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம எப்படி எந்த பெஸ்ட நம்ம கொடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க, எதை தரப்போறீங்க, என்ன அவர் நமக்கு உங்களுக்கு பெஸ்ட கொடுக்கணும்னு விரும்புறாரு. ஒருத்தர் உங்களுக்கு பெஸ்ட் செய்யணும்னு விரும்புனாருன்னா அவருக்கு நீங்க பெஸ்ட் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா மீண்டும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல தருணங்கள்ல நீங்களும் அந்த கிஃப்ட் நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க முயற்சி செய்வீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க மிக தெளிவாய் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட தரணும்னு நினைச்சிடலாம், அந்த தேவனுக்கு நீங்க பெஸ்ட கொடுக்க ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் விசுவாசிக்க. கர்த்தர் நல்லவராய் இந்த வழி நடத்துகிறார் என்பதுல அமை எந்த விதமான மாற்றம் இல்லை, எந்த விதமான அமை ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்ம இதுவரை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துறது மட்டுமல்ல, அவரிடத்துல உறுதியாய் இருந்து அவரிடத்துல உறுதியாய் பிடித்து கொண்டு அவரையே இன்னும் அதிகமாய் நம்ம சேர்ந்து கொண்டு அவரு கூடத்துல இருக்கிற அந்த வைராக்கியத்துல இன்னும் பலன் பெற்று நம்ம ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும். அப்ப நமக்கு பெஸ்ட் தருகிறவருக்கு நம்ம போய் ஏதோ ஒண்ணு தரக்கூடாது இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததை அவருக்கு செலுத்தணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களோட கொண்டு வழி நடத்து வராங்க. அப்படிதான் பாருங்க, 43:34 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்து அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. யோசேப்பு ஆமே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாராலும் துரத்தப்பட்டு அவன் அடிமையாய் போய் கடைசியில் ராஜாவாய் மாறி அவனுடைய வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கிற சூழ்நிலையில இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு அவங்க வந்து இந்த தானியத்திற்காக தேடி வரும்போது யோசேப்பினுடைய நாட்டுக்கு அந்த தேசத்திற்கு வர்றாங்க. அந்த தேசத்திற்கு வந்து அங்க அவன் ராஜாவா இருக்கிறான்னு கூட தெரியாது. அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து அவர்களுக்கு தானியத்தை கேட்க வருகிறார்கள். வருகும்போதுதான் தெரியுது அவங்க தம்மளுக்கு தெரியல இது யோசேப்புன்னு. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டா இது வந்து அவனுடைய சகோதரர்.
இப்படி கண்டுபிடித்திருக்கும் போது யோசேப்பு அந்த நாட்கள்ல இருந்தே தன்னுடைய சகோதரர்ல பென்யமீன் வந்து ரொம்ப பாசம் நிறைந்த ஒரு சகோதரனா இருந்தார். அப்ப பாருங்க 35வது அதிகாரம் 35:23-24 பாருங்க. யாக்கோப்பின் குமாரர் 12 பேர், யாக்கோப்பின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்ரோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர், யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். அப்போ மற்றவர்கள் எல்லாம் வந்து அவனுடைய பெரியம்மாவுக்கு பிறந்தவர்கள், இவர்கள் வந்து அவனுடைய தாய் வயிற்றுல பிறந்தவர்கள் யோசேப்பும் பென்யமீன் ராகேலுக்கு பிறந்தவர்கள். என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம், ரத்த ஒரு சொந்தம் சொல்றாங்களே, அப்போ அந்த ரத்த சொந்த பாருங்க, அந்த பென்யமீனுக்கு ஒரு தனி பாசத்தை யோசேப்பு காட்டுவதற்கு அந்த இடத்துல உருவாகும். இப்படி இருக்கும்போதுதான் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, இதே இடத்துலதான் அங்க அந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க அந்த அதிகாரங்களை வாசிச்சு பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள்லாம். ஃபர்ஸ்ட் இவங்க இந்த தானியத்தை வாங்க வர்றாங்க, அப்ப அவங்க வந்து சில காரியங்கள் சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு உங்க சகோதரர் இருக்கான்னு எல்லாம் கேக்குறாங்க. எல்லாம் கேட்டா ஆமா அவங்களுக்கு சின்ன சகோதரன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி இங்க ஒரு ஆளை விட்டுட்டு நீங்க அந்த சகோதரனை கூட்டிட்டு வாங்க, அவங்க தகப்பனை கூட்டுவாங்க தான் சொல்லும் போது கடைசியில போய் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்திருந்தேன், அப்பதான் இவங்களை உடுவன்லாம் சொல்லி கடைசியில் எல்லாம் சுகமாக நடக்கிற கடைசியில் அந்த பென்யமீனை கூட்டிட்டு வந்திருந்தேன். அவனுக்கு இவங்களோடு சேர்ந்து பந்தி இருக்கும்படி உட்கார வச்சு அவர்கள் இடத்துல எல்லா இவர்கள் எல்லாம் பரிமாறி சொன்ன அவங்க என்ன சொன்னார், இவருக்கு முன்பாக மூத்தவன் இளைவன் வரைக்கும் அவனவன் வயது இப்படி அவர்களை உட்கார உட்கார்ந்தான். அதற்கு அவர்கள் ஒருவரை ஒரு பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியாமா இதுல உங்களை 43:32 எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும், ஆகியார் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம், பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். பாருங்க இந்த எல்லா அவர்களுக்கு தெரிந்தாலும் எகிப்தியர் வந்து எபிரேயரோட அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது மாதிரி அது சாப்பிட மாட்டாங்க. அப்போ இருந்தாலும் அவர்களை வந்து தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்தது நிமித்தம் அவர்களை உட்கார வைத்து சாப்பிட கல்ல பங்கிட்டு கொடுத்த போது பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமாக கொடுத்தாங்க. பாருங்க எப்படி என்ன எப்படி ஒரு மனசு, தன்னை அந்த தன்னை அந்த தகப்பனிடத்திலிருந்து துரத்தியவர்கள் தங்கள் தகப்பனிடத்திலிருந்து விளக்கியவர்கள் இவர்கள் மத்தியில அவர்களிடத்துல ஒரு அன்பு பாராட்டுபடியாய் கர்த்தர் யோசேப்புக்கு வைத்திருந்த ஒரு நல்ல குணம். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாய், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறாய் யோசேப்பு இருந்தது நிமித்தமாக தன்னுடைய சகோதரர் மேல் இப்படிப்பட்ட அன்பு வைத்தான். அப்ப இந்த நாள்ல கூட ஆமே தன்னுடைய சொந்த சகோதரன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை காட்டிலும் அந்த பென்யமீனுக்கு மிகுந்த ஒரு 5 மடங்கு பலனை எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய், அதுவும் ரத்தத்தில் சொந்த பிள்ளைகளாய், ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாருங்க. அதனால சொல்றேன் நமக்கு எந்த அளவு, நம்ம 5 மடங்கள்ல எத்தனை அளவு கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், நமக்கு ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், அவன் எந்த அளவுக்கு அவர் நம்ம இறங்கி வந்து நம்மளை பலப்படுத்த சுகப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம அவருடைய வசனத்தை வசனத்தை கை கொள்கிறோமா, அவருடைய பிடித்துக் கொள்கிறோமா, அவருடைய பாதத்துல உட்காரணுமா, அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா அப்படிங்கறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு தேவையானது எது என்பதை நம்ம சூஸ் பண்ண வேண்டும். 6:23 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். முதலாவது எதை தேடணும், ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அதை தேடுகிறாய் நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காது சேரும். இதனால கூட சிந்தித்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த ஒரு ஆயத்தமா இருப்பார். பாருங்க லேயாளுக்கு 6 குழந்தைகள், சில்பாளுக்கு 2, லேயாளுடைய வேலைக்காரி சில்பாளுக்கு 2 குழந்தைகள், ராகேலுக்கு 2 குழந்தைகள், அதுலதான் வந்து யோசேப்பு பென்யமீன் வர்றாங்க, பில்காலுக்கு 2 குழந்தைகள். இப்படி அவர்களுக்கு இத்தனை சகோதரர்கள், எப்படி 6, 2, 8, 10, 12 பேர் இருந்தாலும் கர்த்தர் யார் உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரை வந்து தள்ளி விட்டார்களோ அவர்களை உயர்த்தும்படியாக கர்த்தர்
திட்டம் வைத்திருந்தார். இந்த நாள்ல ஒருவேளை நீங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா, ஒருவேளை நீங்க வந்து நாளை கைவிடப்பட்டிருக்கீங்களா, உங்களை வந்து அநேகர் வந்து அவங்க குடும்பத்திலேயே வேண்டாம் என்று சொல்லிக்கிறார், தள்ளப்பட்ட கிளை தலைக்கு மூளைக்கல்லாயிட்டு வரணும் பார்க்கணும். அப்போ இந்த நாள்ல உங்களை பயன்படுத்த கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார், ஒரு நாளும் மாறாது. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள உறுதியாயிருந்தோம், நீங்க கர்த்தரை உறுதியை யோசிப்புக்கு எவ்வளவோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவை வஞ்சிக்க முடியாது, பிசாசானவன் அவனை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வந்தது. இருந்தாலும் யோசேப்பு தன்னுடைய நம்ம தேவன் மேலையும் தேவன் கொடுத்த அந்த வைராக்கியத்திலும் விசுவாசத்திலையும் வசனத்திலையும் கற்பனைகளையும் உறுதியாயிருந்தான். அதனால அவனுடைய உயர்வை ஒருவராலும் தடை செய்ய முடியாதவன். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்குமானால், அப்படிப்பட்ட ஆமை சுதந்திரத்தை நாம் பெற்றிருப்போமானால், நமக்கு ஒருவரால் நம்முடைய ஆமை சுதந்திரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய ஆசுவை தடை செய்ய முடியாதுங்க. சிந்தித்து பாருங்க, ஆமை கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட இருமனம் என்பது நமக்கு இருக்கவே கூடாது, ஒரே மனமுடையவர்களா நம் இருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள. யோவான் 12:8 தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். எப்படியாமா தரித்திரர், அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். நாம பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பருமனத்தில் இருந்த அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனும் அவரை சுற்றி காட்டி கொடுக்க போகிறோமே சீமோனுடைய குமாரன் யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்ன என்றார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாம அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறனானபடினாலும் இப்படி சொன்னான். பாருங்க, மரியாளுங்கிற ஒரு ஸ்திரீ, இங்கிற வர்ற மரியாள் வந்து ஆமே வேற, இங்க வர்ற மரியாள் வந்து வேற, அங்க வந்த மரியாள் வேற. அங்க அவருக்கு ஆவிருந்து பண்ணாங்க, மாத்தல் பணிவிடை செய்தால் ஆசிரம் பந்தி இருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற கலங்கில்லாத ஆமே நாளத்தை இந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று நீங்க சிந்தித்து பாருங்க. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு ஆமை, இந்த நாள்ல பாருங்க, அவர் அங்க சொல்லுகிற காரியம் தான் இந்த தைலத்தை நீங்க விற்று தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது தரித்திரருக்கு எப்ப வேணா உங்களிடத்துல இருப்பாங்க, நான் உங்களிடத்துல எப்பவுமே இருக்க மாட்டேன். அதனாலதான் நீங்க சிந்தித்து பார்க்கணும், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள்ல அதிக நம்ம ஈடுபாடு சொல்றது. அப்போ வந்து நீங்க நினைக்கலாம், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்க சிந்தித்து பார்க்கலாம். அவன் சில சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகுதுங்க என்னங்க, டிவியில காலையில ஆராதனைக்கு, மதியான ஆராதனைக்கு, சாயந்தர ஆராதனைக்கு. ஆனா எந்த ஆராதனையில நீங்க ஆண்டவரை உறுதியாய் பார்க்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த உண்மையுள்ள ஆராதனையை நீங்க கற்றுக்கொள்ளுகிற ஆராதனையில் பங்குபெறுகளாய் நீங்க இருக்கிறதுல நீங்க ஜாக்கிரதையே. அந்த ஆராதனையை நீங்க உறுதியாய், அந்த ஆராதனை நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஆராதனையை நீங்க செய்யும் போதுதான் கர்த்தர் உங்க மேல பிரிய வைக்கிறதா இருக்கிறார். அதனால தேவனை ஆராதிக்கிறதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்து அவரை தேடுகிறதுல உண்மையுள்ளவர்களா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, தரித்திரம் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க, நான் எப்பொழுதோ உங்களிடத்தில் இறேன் என்றார். ஏன்னா அவர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார், அவர் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்கிறதுதான் மறைமுகமா சொல்லுகிறார். அப்போ இதனால நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பாதத்துல எப்போ ஒரு காரியத்தை செய்வதல்ல, அதுக்கு தேவையான தருணத்துல அந்தந்த சூழ்நிலைகள்ல அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவரை தேடுகிற நேரத்துல நம்ம தேடுகிறவளா இருக்கணும். நமக்கு தேவையானது எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதை உடனே செலக்ட் பண்ணி அதன்படி நடக்கிறவளா நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எப்படியாமா இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ
இருமனம் என்பது நமக்கு இருக்கவே கூடாதுங்க. இருமனம் என்பது நமக்கு இருக்கவே கூடாது, ஒருபோது இருமனம் இருக்கவே கூடாது. ஆமை நாள்ல கூட அவரு இருமனம் வந்து இதுவா அதுவா அப்படியா இப்படியா அப்படின்னா நமக்கு ஒரு நாள் நமக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே நம்முடைய வாழ்க்கையில அவை நம்ம முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த நாள்ல இருமனம் என்பது நமக்கு இருக்கவே கூடாது. உறுதியாய் விசுவாசித்து, உறுதியாய் அவரை பிடித்து கொண்டு, உறுதியாய் அவரிடத்துல கிட்டி சேர்ந்து, உறுதியாய் ஆண்டவர்னால செய்ய முடியுங்க, அவரு தான் எனக்கு எல்லாம், அவரு தான் விசுவாசிக்கிறேன், அவருக்கு சொல்றபடிதான் நான் கீழ்படுகிறேன், அவருடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது உறுதியாய் இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இந்த நாள்ல ஆண்டவர் இடத்துல ஆமே நமக்கு தேவையானது எது என்பதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இப்ப நான் செலக்ட் பண்ண முடியாது உங்க வாழ்க்கையில என்ன தேவைன்னு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் செலக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை நான் முடிவு செய்ய முடியாது. ஆண்டவர் முடிவு செய்திருக்கிறத அந்த ஆண்டவருடைய முடிவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகளா நீங்கள் இருக்க விரும்பினால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அதில் உங்களை மென்மேலும் உங்களை உயர்த்தி கொண்டு செல்வார். அப்போ தேவையானது எது? உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்குது, அதுக்குரிய காரியங்கள் இருக்குது. உலகத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய அநேக இடங்கள்ல அவை பிசி பண்ணுகிறது. மாம்சத்துக்குரிய காரியங்கள் இருக்குது, ஆமே ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு இருக்கு. அப்ப எது தேவையானது? ஒன்று இந்த இடத்துல ஆமே மரியாலோ தன்னை விட்டுட்டு விடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார். இன்னும் நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கோமோ, இல்ல நம்மை விட்டுட்டு விடாத நல்ல பங்கை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த நல்ல பங்கு நமக்கு தேவையா? இந்த நாள்ல அது தேவை என்று இருப்பீர்களா? அந்த தேவையை நீங்க வாஞ்சிக்கிறதா இருப்பீர்களா? ஆமா அந்த நல்ல பங்கு ஆண்டவரே எனக்கு வேண்டுமாண்டவரே, அந்த நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், ஆமா எனக்கு தேவையானது அதுதான் தேவை, முதலாவது எனக்கு அதுதான் தேவை, முதலாவது உடைய ராஜ்யம் தான் தேவை, முதலாவது உடைய வசனம் தான் தேவை, முதலாவது உடைய சித்தம் தான் தேவை, முதலாவது உடைய சத்தத்தை நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு இடைபட்டு பெரிய காரியம் வச்சுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளில் கூட அன்றைய மார்த்தாளை போல ஆமே பற்பல வேலைகள்ல பற்பல காரியங்களை சிந்தித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் கவலைகளை நாங்கள் சுமக்காதபடி மார்த்தாளை மரியாளை போல ஆமே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வர்களா எங்களை மாற்றுங்க ராஜா. ஆமே உலகத்துக்குரிய காரியங்கள் நாங்கள் இன்னும் அதிகமாய் விழுந்து விடாதபடி அதுலேயே நிலைத்திருக்காதபடி உமக்குடைய உம்முடைய காரியத்துல உம்முடைய வசனத்துல உம்முடைய திட்டத்துல நாங்கள் நிலைத்திருந்து செயல்படுகிறா எங்களை பலப்படுத்துங்க, தாங்க ஏந்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே உண்மை ஆமென்ன தாழ்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். இடத்துல இன்னும் அதிகமா கிட்டி சேர நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு நீர்தாமண்டிய வழிவாசலையும் எங்களுக்கு உதவியும் செய்வீராக. உன்னத தேவ உன்னதத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி தருவீராக. இதோ கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து இந்த சத்தியபாதை சேனல்ல பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, தேவைகளால் சந்திப்பீராக. இதை நடத்துகிற ஊழியர்களையும் இதை ஒருங்கிணைக்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இதன் மூலமா அநேகர் பலன் பெறும்படி, அநேகருடைய வாழ்க்கை இதன் மூலமா மாற்றப்படும் முடியாது, தேவனை அறிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்படும் முடியாது, தேவன் அவனை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே எங்களுடைய பிரயாசம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, தேவ திட்டம் நிறைவேறட்டும் ராஜா. அடியை கூட பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நாளுக்கு இந்த சத்தியத்தின் மூலமா எங்களுக்கு எது தேவை என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கலை, அந்த தேவையான ஒன்றை நாங்கள் செலக்ட் பண்ணுகிறவர்களாய் சரியாய் அதை பிடித்துக் கொள்ளுகிறாய் எங்களை பயன்படுத்துங்க. அதற்கான ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு கொடுங்க ராஜா. அது பாதத்தினங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்த ரட்சகரமே பிரமா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாமே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. இந்த கொரோனா காலத்துல ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஆமே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க எங்க போனாலும். ஆமே மாஸ்க் சானிடைசர் பயன்படுத்துங்க. ஆமே முடிந்தவரை தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் பழமையாய் பயன்படுத்த, ஆமே இன்னும் கர்த்தருக்குள்ள வைராக்கியம் என்று செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சத்திய பாதை சேனல்ல பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதிர்த்து வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. ஒருங்கிணைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியருக்கும் மனதாரணம் வாழ்த்துக்கு நன்றி தெரிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. சினோட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் நடத்தும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பெந்தேகோஸ்தே மாமன்ற திருச்சபை தலைவர்களின் பேராதரவோடும் வழி நடத்துதலின் படியும் இந்த ஆசிரியர் பயிற்சி நடைபெறுகிறது. வாழ்த்துறை அப்போஸ்டல்
Reverend Dr. Charles Finney Joseph. Moderator, Darisana Seidi, Reverend Dr. G. Charles Chandran, President, Children Department. Sirappu Seidiyum, Aalosanaiyum, Vazhangubavar, Dr. Shanti Davidar, Matrum Kuluvinar. Naal, August Madam, 14-ஆம் தேதியாகிய 2-ஆவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இந்த பயிற்சியானது ஜூம் வாயிலாக நடைபெறுகிறது. மேலும் தகவல்களுக்கும் இந்த பயிற்சிக்கான முன்பதிவிற்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.